சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபர்மான ஆலிஸ் ப்ளூலிருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 7 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்னில் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு, அதுவும் எவ்வளோ வருஷங்குள்ளே வர ப்ராஃபிட்டுக்கு என்ன வரி கட்டணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வர ப்ராஃபிட்க்கு நீங்கள் கட்டுற வரி பேர் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுட்டீங்க அப்படின்னா அதில் வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். அதுவே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷம் கழித்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் இப்போ ஈக்விட்டி, ஈக்விட்டி ஷேர்ஸ், இல்லைனா லிஸ்டட் டெபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸு, யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ, இந்த மாதிரி லிஸ்ட்டாக இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, லெஸ் தேன் 1 இயரில் நீங்கள் விற்றுட்டீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட்க்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். இதுவே இப்போ லிஸ்ட்டாக இருக்க இதே திங்ஸ்க்கு வந்து நீங்கள் 1 இயர் கழித்து விற்று அதில் வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸாவோ இல்லைனா வந்து அதர் அசெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் விற்கிறீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட்க்கு நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். 3 வருஷம் கழித்து விற்றீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட்க்கு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். இப்போது நம்ம எதுக்கெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், எதுக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புக்கு எவ்வளோ வருஷம் கழிச்சு இல்லை எவ்வளோ வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸோ இதில் ஏதாவது விற்றீங்க அண்ட் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது அப்படின்னா 10% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இதை தவிர ஈக்விட்டி ஷேர்ஸ், அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தவிர வேறு ஏதாவது அசெட்ஸ் விற்றீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் வந்து நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக கட்டணும். இதுவே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து எப்போல்லாம் அப்ளிகபிளாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் 15% டேக்ஸ் வந்து கட்டணும். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து அப்ளிகபிளாக இல்லாத அப்போது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்ன பர்சன்டேஜ் வருதோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும். ஐ எம் ஷுர் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி பல அசெட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் கொடுத்துருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இல்லைனா ஐபிஓ அப்படின்னா என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். 2021 மட்டும் 21 ஐபிஓ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ ஐபிஓஸ் வந்திருக்கு இந்தியாவிலங்க. நிறைய பேர் வந்து நிறைய கெயின்ஸும் சம்பாதிச்சிருக்காங்க, சில பேர் கொஞ்சம் லாஸும் சம்பாதிச்சிருக்காங்க. பட் நமக்கு வந்து எப்போவுமே கெயின் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து படித்து புரிஞ்சுக்கணும்ல, அதுதான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். Read all the related documents carefully before investing.